அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல ரீபோன் ரிச்சுங்கிற கொரியன் டிராமா கண்டினியூ தான் பார்க்க போறோம். போன வீடியோல டோஜின் தானும் தாத்தாவும் போன கார் ஆக்சிடென்ட் தரச்செல்லாம் நடக்கல, அது ஒரு குளம் முயற்சி தானே, அதுக்கு பின்னாடி இருக்கிறது பாட்டிமாங்கிற உண்மையை கண்டுபிடிக்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோல பார்ப்போம். வீடியோட ஆரம்பத்துல சேர்மனை தான் கட்டுறாங்க. அவரோட வீட்டுல ஒரு அமைதியான இடத்துல இருந்து பாட்டு கேட்டுட்டு இருக்கவன் அங்க மின் வர தாத்தா கிட்ட டீ ஏதோ வேணுமான்னு கேட்க, அப்ப தாத்தாவுக்கு ஜின்னோட மனைவி மின்ன பார்க்கும் போது இறந்த பொண்ணோட ரெண்டாவது மனைவி மாதிரியே தெரியவும், நான் உங்ககிட்ட ஒரு ரகசியம் சொல்ல போறேன், வேற யாருக்கிட்ட நீ சொல்லக்கூடாது, என் மொத்த சூனியாங்கியம் உன் கடைசி பேரன் டூஜின் எதுக்கு மேல இந்த டூஜின் ரொம்பவே அக்கறையா இருக்கான். ஆனா இப்படிப்பட்ட இறக்கக்கூட அவனுக்குள்ள இருக்கிறது, அவனுக்கும் நல்லதுல என் சூனியாக்கும் நல்லதுல, நான் எழுதின உள்ள மாத்தி எழுத வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்லவும் இப்ப வேலர் லெவல சாக்கரமே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்ப டூஜின் கூட ஆட பாத்துட்டு அவங்க அண்ணனும், நீ என்னடா ஆட் பண்ணி வச்சிருக்க, இன்னைக்குதான் முதல் மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது, அதுக்குள்ளே சவுத் கொரியா வின் பண்ணுன்னு சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து வச்சிருக்க, நம்ம டீம் இன்னைக்குதான் வின் பண்ணிருக்கு, உன் ஐடியா பிளாஃபா தான் ஆக போதுன்னு சொல்ல. அப்ப டூஜினும், நான் கண்டிப்பா சொல்றேன், இன்னைக்கு நடக்க போற மேட்ச்ல சவுத் கொரியா வின் பண்ணுன்னு சொல்ல, அந்த மேட்ச்ல சவுத் கொரியா வின் பண்ணுது, எந்த மேட்ச்ல சவுத் கொரியா வின் பண்ண வாய்ப்பே இல்லைன்னு சொன்னாலும் அவன் தான் எல்லாரை விடவும் ஆனந்தமா இருக்க. எப்படியே சாக்கர் டீம்ல சவுத் கொரியா ஒவ்வொரு லெவலா ஜெயிச்சுட்டு போகவும் அதுக்காக ஸ்பான்சர் பண்ண சூனியங்கோட அப்போலோ கார்ஸும் சாக்கர் மேட்ச்ல சவுத் கொரியா ஒவ்வொரு மேட்சா வின் பண்ண வின் பண்ண அந்த கார் அதிகமா சேல் ஆகிட்டே இருக்கு. இந்த விஷயம் சேர்மனோட மூத்த பையனுக்கும் அவட பையன் ஜின்னுக்கும் தெரிய வரவும் நம்ம நினைச்சதை விடவும் டூஜின் ரொம்ப புத்திசாலியா இருக்கான்னு சொல்ல, அப்பதான் மூத்த பையனோட மேனேஜரை வர சொல்லி, நீ என்கிட்ட என்ன சொன்ன, அந்த அப்போலோ கார் பிளாப் ஆகும்னு, ஆனா அந்த கார் நம்ம நினைச்சதை விடவும் அதிகமா சேல் ஆகிட்டு இருக்கேன், டூஜின் மேல காட்ட முடியாத அந்த கோவத்தை அந்த மேனேஜர் மேல காட்டிட்டு இருக்கவும் கற்பனை இப்ப சூனியங் முடாஸ் தான் காட்டுறாங்க. குறைஞ்ச டைம்ல அதிக கார் வித்ததால சூனியாங் மோட்டார்ஸோட பேரு கின்னஸ் புக்ல இடம்பெற்றிருக்கு, அதுதான் அங்க உள்ள எம்ப்ளாயிஸ் எல்லாம் கொண்டாடிட்டு இருக்கவும் அதுல ஒருத்தர், இன்னைக்குதான் செமிஃபைனல், அடுத்து நம்ம என்னதான் பண்ண பிளான் வச்சிருக்கோம்னு கேட்க, இதுக்கப்புறம் எந்த ஒரு பிளானும் இல்ல, இந்த வெற்றியை கொண்டாடி ஆகணும், இத முதல்ல என் தாத்தா கிட்ட தான் சொல்ல போறதா சொல்லிட்டு டோஜன் அங்க இருந்து அவன் தாத்தாவை தான் பார்க்க போகவும் இப்ப கற்பனா சேர்மனை தான் கட்டுறாங்க, அவர் செக்ரட்டரி கூட தான் பேசிட்டு இருக்காரு. அந்த படவா ராஸ்கல் சொன்ன மாதிரி எல்லா காரையும் சேல் பண்ணிட்டான், கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டான், வந்து என்ன கிண்டல் பண்ணுவான், அவன் என்னதான் கார் சேல் பண்ணிட்டு இருக்கட்டும், ஆனா செமிஃபைனல்ல சவுத் கொரியா ஜெயிக்க வாய்ப்பே இல்ல, ஏன்னா அவங்களுக்கு எதிராக இருக்கிறது ஸ்பெயின் சொல்லவும். அப்படி பேசிட்டு இருக்கும் போது தாத்தாவோட வாயிலிருந்து எச்சில் வலிய ஆரம்பிக்கவும் செக்ரட்டரி அதை தொடச்சு விட்டுட்டு, சாக்கர் மேட்ச்ல சவுத் கொரியா ஜெயிக்குதா இல்லையாங்கிறது முக்கியம் இல்ல, ஆனா உங்க பேரனால சூனியாங் மோட்டார்ஸ் ஜெயிச்சிருச்சு, அதனால ஒண்ணு பண்ணுங்க, நீங்களும் உங்க பேரனை ஒன்னா உட்காந்து இன்னைக்கு நடக்க போற செமிஃபைனல பாருங்கன்னு சொல்லவும். இப்ப செக்ரட்டரியின் சேர்மனும் பேசுறது எல்லாத்தையுமே தூரமா இருந்து மீன் பாத்துட்டு இருக்க, அப்பதான் ஜின் சொன்ன ஒரு விஷயம் ஞாபகம் வருது, தாத்தாவுக்கு கொடுக்குற மருந்தா இருக்கட்டும் சாப்பாடா இருக்கட்டும் பாட்டிமா தான் எல்லாத்தையும் கவனமா எடுத்து பாத்துக்குவாங்கன்னு சொன்ன விஷயம் ஞாபகம் வரவும், பாட்டிமா இல்லாத டைமா பார்த்தா அவங்க ஆற்று முக்கோந்து எதுவும் கிடைக்குமான்னு தேடி பார்க்க, அப்பதான் ஒரு மாத்திரை கிடைக்குது, அதை பார்த்த உடனே மின்னுக்கு புரிஞ்சிடுது, இதெல்லாம் தாத்தாவோட உடம்பு சரியாக டாக்டர் கொடுத்த மெடிசனே இல்ல, வேற எதுக்காக யூஸ் பண்ற மெடிசன், அப்பதான் பாட்டிமா அங்க வரவும், இந்த ரூம்ல நீ என்ன பண்றன்னு கேட்க, பாட்டிமா சேர்மன் இருக்க இடத்துல இருக்கும் போது என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டீங்களா ஞாபகம் இருக்கா, சேர்மன் உங்ககிட்ட எதுவும் சொன்னாரான, அப்ப நான் இல்லன்னு சொன்னேன், ஆனா உண்மையிலே சேர்மன் என்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னாரு, அது என்னன்னு தெரியுமா, சேர்மனோட மொத்த சொத்து அதாவது சூனியாங்க டூஜனுக்கு தான் தரப்போறாரு, அதுல உங்களுக்கு எப்படி விருப்பம் இல்லையோ எனக்கும் விருப்பம் இல்ல, அதோட நீங்க இனிமேல் கஷ்டப்பட வேண்டியதுல உங்களுக்கு துணையா நானே இருப்பேன், முக்கியமா நீங்க பெயிண்டிங்காக கஷ்டப்பட வேண்டியதுல என்கிட்ட ஒரு ஆர்ட் கேலரி இருக்குன்னு பாட்டிமாவுக்கு புரிஞ்சிருது, தான் தான் சேர்மனை குழப்ப ட்ரை பண்ண விஷயத்த இந்த மின் தெரிஞ்சுக்கிட்டானு, அதனால எதுவும் பேச முடியாம அந்த ரூம்ல இருந்து வெளியில வரும்போது வெளியில தாத்தா மயக்கம் போட்டு கீழே விழுந்து கிடக்காரு, அதை பார்த்த உடனே பாட்டிமா உதவி காலங்களை வர சொல்லி கத்தி கூப்பிடவும், அப்பதான் டூஜின் அங்க வரான், பாட்டிமாவோட சவுண்டு கேட்டு தாத்தாவுக்கு எதுவும் ஆயிடுச்சுன்னு வேகமா அங்க வந்தவன், கீழே விழுந்திருக்க தாத்தாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக, அடுத்த கொஞ்ச நாளே சேர்மன் இறந்து போயிடுவாரு, அவருக்கான இறுதி சடங்கு நடந்துட்டு இருக்கு, அப்பதான் சேர்மனோட ரெண்டாவது பேத்தி அதான் ரெண்டாவது பையனோட பொண்ணும் ஃபாரின்ல இருந்து கொரியா வராங்க, பாட்டிமாவை
கூடாது. நான் போன இடத்துல பூகம்பங்கறதால அங்க இருக்கிற ஃபிளைட் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க. அதனாலதான் தாத்தாவோட இறுதி சடங்குக்கு என்னால வர முடியலன்னு சொல்லி வருத்தப்படவும் இப்ப சேர்மனோட மூத்த பையனை தான் காட்டுறாங்க. சேர்மன் ஹாஸ்பிட்டல் இருக்கும் போதே அவரோட உயிரை எழுதி வச்சிருப்பாரு. அதை பத்தி தான் மூத்த பையன் செக்ரட்டரிட்ட கேக்குறாரு, அப்பா எதுக்காக இப்படி ஒரு உயிரை எழுதி வச்சாருன்னு கேட்கவும், நான் ஒரு வேலைக்காரன், உங்க அப்பா என்ன சொல்றாரோ அதை மட்டும் தான் நான் செய்வேன்னு சொல்லவும், என்கிட்ட நீ போய் சொல்ல வேண்டியதுல எங்க அப்பாவோட அதிக நேரம் இருந்தது நீதான். என் அப்பா சிரிச்சாலும் முறைச்சாலும் அதுக்கான காரணம் எங்களை விடவும் உனக்கு தான் நல்லா தெரியும். அப்பா இப்படி உயிரை எழுத காரணம் என்னன்னு கேட்டு கோவப்படவும் அப்போ செக்ரட்டரியும், அந்த காரணம் எனக்கு தெரியும், ஏன்னா உன் அப்பா உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க விரும்பினதா சொல்ல. இப்ப கட்பனா சேர்மன் ஹாஸ்பிட்டல் இருக்கும் போது நடந்த விஷயத்தை தான் காட்டுறாங்க. சேர்மன் இதுக்கப்புறம் பிழைக்க வாய்ப்புல தெரியவும் சேர்மனோட மொத்த குடும்பத்தையும் வர சொல்லி செக்ரட்டரி சேர்மனோட கடைசி உயில படிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த உயில் படி சேர்மன் அவருக்கு இருக்கிற மொத்த சொத்துக்களையும் நாலா பிரிச்சவோட நாலு பசங்களுக்கும் சில பேரன்களுக்கு எழுதி கொடுத்திருக்க. இவங்களுக்கு என்னதான் சொத்தே வந்தாலும் இவங்களுக்கு இருக்க ஒரு ஆர்வம் என்னன்னா டூஜனுக்காக சேர்மன் என்னதான் சொத்து கொடுத்திருக்காருன்னு தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணவும். அப்பதான் செக்ரட்டரியும் தாத்தா டூஜின் மேல எந்த ஒரு சொத்தையும் எழுதி வைக்கலன்னு சொல்ல அதை கேட்டு டூஜினை விடவும் அந்த குடும்பத்துல இருக்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. இப்ப பிரசன்ல சேர்மனோட முதல் மூணு பசங்களையும் அவங்களோட மருமகளையும் தான் காட்டுறாங்க. மூணாவது பொண்ணு இன்னும் குழப்பத்துல தான் இருக்காங்க. நம்ம அப்பா மொத்த சூன்யங்க அந்த டூஜின் தான் ஆளுன்னு நினைச்சாரு. இப்ப திடீர்னு நம்ம பேர்ல சொத்து எழுதி வைக்க என்ன காரணமா இருக்குன்னு யோசிக்கவும் அப்பதான் மூத்த பையனும், ஒருவேளை நம்ம அப்பா சூன்யங்க ஆள்றதுக்காக நமக்கு ஒரு கடைசி வாய்ப்பை கொடுத்துருக்கலாம், இதை நம்ம சரியா பயன்படுத்திக்கணும்னு சொல்ல. இப்ப ஜின்னியாவோட மனைவி தான் காட்டுறாங்க. மின் இன்னும் குழப்பத்துல இருக்காங்க, ஏன்னா தாத்தா மின் கிட்ட அவட மொத்த சூன்யங்கின் டூஜனுக்கு தான் தரேன்னு சொல்லியிருப்பாரு. ஆனா இப்ப அவன் பேர்ல ஒரு சொத்தை கூட எழுதி வைக்கல, அதுக்கான காரணம் என்னவா இருக்குன்னு சொல்லி தான் குழப்பத்துல இருக்கவும். அதை பத்தி ஜின் கிட்ட கேட்கவும் அப்ப ஜின்னும் டூஜின் மேல ரொம்பவே கவலைப்படுற போல இருக்குன்னு கேட்கவும் அதுக்கு மின்னும், நான் கவலைப்படுறேன் தான், ஆனா டூஜின் மேல இல்ல ஓ மேல உனக்கு இந்த குடும்பத்துல சப்போர்ட்டா இருக்கிறது நான் மட்டும்தான் மறந்துடாத, உனக்கு உதவி பண்ணவும் என்னால மட்டும்தான் முடியும். சேர்மன் சாகிறதுக்கு கடைசி நாள் டூஜின் அவர் கூட தான் இருந்திருக்கான். தாத்தா ஒரு விலை டூஜினுக்கு சூன்யங்க தராம அதை விட விலை மதிப்பு இல்லாத ஏதாவது ஒண்ணு கொடுத்திருக்காரான்னு சொல்லி இன்னமும் அந்த குழப்பத்திலேயே இருக்கு. இப்ப மிராக்கல் இருக்க டூஜின் தான் கட்டுறாங்க. தாத்தா எழுதின உயிரை பத்தி மிஸ்டர் ஓக்கு தெரிய வரவும், உன் தாத்தா எப்படி இப்படி ஒரு உயிர் எழுதினாரு, அவட செல்ல பிறனுக்கு ஒரு சத்த கூட கொடுக்கலையா, ஒருவேளை உன் தாத்தா யாருக்கும் தெரியாம சீக்கிரட்டா எதுவும் உயிர் எழுதி வச்சிருக்காரா, எல்லாருமே என்கிட்ட இதை பத்தி தான் கேட்டுட்டே இருப்பீங்களா, என் தாத்தா என் பேர்ல எந்த ஒரு சொத்தையும் எழுதல, அதுக்கான காரணத்தை தெரிஞ்சுக்க நீங்க மட்டும் இல்ல உங்களை விடவும் நான் தான் தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கேன், என்னால மட்டும் முடிஞ்சுச்சுன்னா செத்து போன என் தாத்தாவை எழுப்பியாவது இந்த உண்மையை தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவேன்னு சொல்லிட்டு கோவமாங்கிறத கிளம்புறான். அப்பதான் சேர்மன் இறந்து போற கடைசி நாள் என்னதான் நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. அன்னைக்குதான் சேர்மன் செக்ரட்டரி மூலமா அவர் சொத்துக்களை அவரோட பசங்களுக்கு பிரிச்சு எடுக்கவும் டூஜன் பேர்ல எந்த ஒரு சொத்தும் இல்லன்னு தெரிய வர அதை பத்தி கேட்கறதுக்காக ஹாஸ்பிட்டல் இருக்க தாத்தாவை தான் மீட் பண்ண வரவும். அப்ப சேர்மனோட நிலைமையை பாக்குறான். இந்த நிலைமையில இவர்கிட்ட எதுவும் கேட்கவோ கோவப்படவோ சரியான நேரம் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு தாத்தா பந்தயத்துல நான் தான் வின் பண்ணேன், சவுத் கொரியா சாக்கர் மேட்ச்ல ஜெயிச்சதா சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பும் போது சேர்மன் இறந்த போக டூஜின் அதை பத்தி திங்க் பண்ணி பாக்குறான். இப்ப கட் பண்ணா சேர்மனோட ஸ்டடி ரூம் தான் காட்டுறாங்க. அங்கதான் பாட்டிமா இருக்கவும் செக்ரட்டரிட்ட அவர் மோட்டார் கம்பெனியோட புக்கை கொடுத்து சேர்மனை பார்த்தனா பல விவரங்கள் இதுலயும் இருக்கு, அதை வச்சு அவரோட பயோகிராபியை உருவாக்க சொல்லவும். அப்ப செக்ரட்டரி பாட்டிமா கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல ட்ரை பண்றாரு. ஆனா கூட மின்ன இருக்கவும் தயங்குறாரு. அதை புரிஞ்சுகிட்ட பாட்டிமாவும் மின்ன வெளியில வெயிட் பண்ண சொல்லிட்டு செக்ரட்டரிட்ட நீங்க சொல்ல வந்த விஷயத்தை இப்ப சொல்லலாம்னு சொல்ல செக்ரட்டரி அந்த முக்கியமான விஷயத்த சொல்ல கட் பண்ணது கடத்த சீனே பாட்டிமாவோட மூணு பசங்களையும் உங்க குடும்பத்தையும் வர சொல்லி ஒரு ஃபேமிலி மீட்டிங் ரெடி பண்ணி அங்க செக்ரட்டரி சொன்ன விஷயத்த சொல்றாங்க. உங்க அப்பா இறந்து போறதுக்கு முன்னாடி சூன்யாங் இன்சூரன்ஸ் கம்பெனியோட 17% ஷேர்ஸ் ஏன் பேர்ல எழுதி வச்சிருக்காரு, அதை உங்களை யாராவது ஒருத்தருக்கு நான் தரலான்னு முடிவெடுத்திருக்கேன், உங்களை யாரு குடும்பத்தையும் கம்பெனி நல்லபடியா பாத்துக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் என்னோட பங்குகள்னு சொல்ல அந்த மீட்டிங் முடிஞ்சு போகும்போது ரெண்டாவது பையனும் மூணாவது பொண்ணு தான் பேசிட்டு இருக்காங்க. அப்ப ரெண்டாவது பையனும் தங்கச்சி நீ என்ன நினைக்கிற, அம்மா அவங்க இன்சூரன்ஸ் கம்பெனியோட பங்குகளை யாருக்கு கொடுப்பாங்க, எனக்கு கொடுப்பாங்களா இல்ல நம்ம அண்ணனுக்கு கொடுப்பாங்களான்னு கேட்க, அம்மாவுக்கு நீங்க ரெண்டு பேரும் மட்டும் தான் பசங்களா, அப்ப நான் யாருன்னு கேட்கவும், நீ இதுக்கு ஆசைப்படாத, நீ ஏற்கனவே உன் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர டூஜனுக்கு தார வாத்துட்ட, அந்த 17% ஷேர் கிடைச்சாலும் கம்பெனி ஆள்றதுக்கு அது மட்டும் உனக்கு போதாது, அதனால இந்த பிரச்சனை இருந்து தள்ளி ஏறுன்னு சொல்லவும் மூணாவது பொண்ணு அங்கிருந்து போறாங்க. அப்பதான் ரெண்டாவது பையனோட மனைவியும் அவங்க பொண்ணு அங்க வர, அப்பா நம்மளால பாட்டியை நம்ப முடியாது, அவங்களுக்கு என்னதான் மூணு பசங்க இருந்தாலும் மூத்த பையன் தான் செல்ல பையன், அதனால பங்குகளை அவங்களுக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்கு, அதனால நம்மளும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லதான்னு சொல்லிட்டு அங்கிருந்து அந்த குடும்பமும் கிளம்ப. இப்ப மூத்த பையனோட குடும்பத்தை தான் காட்டுறாங்க. பாட்டிமா கிட்ட இருக்க இன்சூரன்ஸ் கம்பெனியோட பங்குகளும் அது நம்ம கிட்ட வந்தாதான் சூன்யாங்க நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும்னு பாட்டிமா கிட்ட இருந்து பங்குகளை எப்படி வாங்குறது குடும்பமா பிளான் பண்ணிட்டு இருக்க. இப்ப மூணாவது பொண்ணு தான் காட்டுறாங்க. சேரமோட நாலாவது பையனை வந்து மீட் பண்ணி என்கிட்ட சூன்யாங் இன்சூரன்ஸோட சில பங்குகள் இருக்கு, அந்த பங்குகளை நான் உன் பையனுக்கு தரேன், அதுக்கு பதிலா என்னோட டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வேணும்னு கேட்க, இதை பத்தி என்னால எதுவும் முடிவெடுக்க முடியாது, என் பையன் டூஜின் தான் முடிவெடுக்கணும்னு சொல்ல எதுக்காக நடிக்கிற, அப்பாவோட சொத்து மேலையும் சூன்யாங்க மேலையும் விருப்பம் இல்ல ஆசை இல்லன்னு சொல்லிட்டு உன் பையன் மூலமா இந்த கம்பெனியை நீ கண்ட்ரோல் பண்ண நினைக்கிற, உனக்கான டைம் ரொம்பவே கம்மியா இருக்கணும், அம்மா பேர்ல இருக்க 17% பங்குகளை பத்தி தம்பி கிட்ட சொல்லிட்டு போகவும் உடனே நாலாவது பையனும் அவட பையன் டூஜினை வந்து மீட் பண்ணி சூன்யாங்கோட பினான்ஸ் கம்பெனி உன்னோட கண்ட்ரோல் தான் இருக்கு, ஆனா அப்பா இறந்து போகும்போது உனக்குன்னு இந்த ஒரு சொத்தையும் எழுதி வச்சுட்டு போகல, அதனால பினான்ஸ் கம்பெனியை வச்சு மட்டும் உன்னால சூன்யாங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது, அப்பாவுக்கு மூலையில இருக்க பிரச்சனையை பத்தி உனக்கு எனக்கு நல்லாவே தெரியும், அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகும் போது உங்ககிட்ட பேசின எல்லாமே விஐபி ரூம்ல இருக்க சிசிடிவி கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்கும், அதை மட்டும் நம்ம வெளியில விட்டா போதும், என் அப்பாவோட மூலையில பிரச்சனை இருக்கணும், அந்த டைம்ல அவர் எழுதின உயிர் செல்லாதனும், அதுக்கப்புறம் சொத்த பறிச்சா உனக்கு இன்னும் சில சொத்துக்கள் கிடைக்கும், அது மூலமா சூன்யாங்கால உனக்கு மறுபடியும் வாய்ப்பு கிடைக்கும், நீங்க சூன்யாங்க
ஆளுன்னு தான் என் அப்பாவும் ஆசைப்பட்டாரு, அதுலதான் என் அப்பாவோட கௌரவம் இருக்குன்னு சொல்ல. ஆனா திடீர்னு இந்த முடிவெடுக்க காரணம் என்னன்னு கேட்கவும், அதுக்கு அப்பாவும் உன் தாத்தா சாகிறதுக்கு முன்னாடி இன்சூரன்ஸ் கம்பெனியோட 17% பங்குகளை பாட்டிமாவோட பேர்ல எழுதி வச்சிருக்காரு. அது யாரோட கண்ட்ரோலுக்காவது போச்சுன்னா அவங்க கண்டிப்பா சூனியாங்க ஆள வாய்ப்பு இருக்கு. அதோட உன் ரெண்டு பெரியப்பாங்களும் ரொம்பவே மோசமானவங்க, அவங்கள நம்ம சமாளிச்சுதான் ஆகணும்னு சொல்ல. லூஜின் உடனே சேர்மனோட செக்ரட்டரி கால் பண்ணி தாத்தா விஐபி ரூம்ல இருக்கும் போது அங்க சிசிடிவி ஃபுட்டேஜ்ல தாத்தாவோட மென்டல் கண்டிஷன் சரியில்லாத மாதிரி என்னென்ன ஃபுட்டேஜ் இருந்துச்சோ அது எல்லாத்தையுமே டிலீட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவன் அப்பா கிட்ட, நீங்க உடனே தாத்தாவோட கௌரவத்தை பத்தியும் சூனியாங்க தான் தாத்தாவோட கௌரவம் சொன்னீங்களா, உங்க அப்பாவுக்கு மூல பிரச்சனை இல்லாம பைத்தியக்காரத்தனமா கடைசி காலத்துல இருந்தாருங்கிற விஷயம் தெரிஞ்சா அவரோட கௌரவத்துக்கு என்ன பேர் வரும்ப்பா? நான் உங்களை நினைச்சு பல தடவை பெருமைப்பட்டிருக்கேன்ப்பா. நீங்க சூனியாங்கோட வாரிசாவே இருந்தாலும் தாத்தாவோட மத்த பசங்க மாதிரி மோசமான ஆளா இருக்க மாட்டீங்கன்னு ஆனா அதை பொய்யை நிரூபிச்சிட்டீங்க. நீங்களும் சூனியாங்க குடும்பத்துல ஒரு ஆளு தான் காட்டிட்டீங்கன்னு சொல்லவும், இப்ப கற்பனா நம்ம ஹீரோயின் மின்னு தான் காட்டுறாங்க. லூஜோட கேஸை இவங்க இன்னமும் விடுற மாதிரி இல்ல. அந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சே ஆகணும், அதுக்கு என்னதான் வழி யோசிக்கும் போது அந்த சிம் கேலரியை பத்தி ஞாபகம் வர உடனே அந்த கேலரிக்கு அவங்க ப்ராசிக்யூட்டர் ஆளுங்களை அனுப்பவும் அவங்களும் அந்த இடத்தை செக் பண்றதும் அங்க உள்ள எல்லா டாக்குமெண்ட்டையும் எடுத்துட்டு போறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் அந்த கேலரியோட ஓனர் பாட்டிமாவை கான்டாக்ட் பண்ணி ப்ராசிக்யூட்டர் ஆபீஸ்ல இருந்து இங்க இன்வெஸ்டிகேஷனுக்காக வந்திருக்காங்க, அதோட இங்க உள்ள சில டாக்குமெண்ட்டையும் எடுத்துட்டு போயிருக்காங்க, அதுலதான் நீங்க இல்லீகலா பண்ண ஏகப்பட்ட டிரான்சாக்சனுக்கான டீடைல் இருக்கு, அதை மட்டும் ப்ராசிக்யூட்டர் கையில மாட்டினா நீங்க கண்டிப்பா மாட்டுவீங்கன்னு சொல்லவும் பாட்டிமாவும் கோவப்படுறாங்க. எல்லாருமே எனக்கு தான் பிரச்சனை கொடுத்துட்டு இருப்பீங்களா, எப்படி அதை அந்த இன்வெஸ்டிகேஷனை தடுத்து நிறுத்தன்னு சொல்ல. இப்ப மின்ன தான் காட்டுறாங்க அவங்க ஆபீஸ்ல இருந்து வேலை முடிச்சு வரும்போது யாரோ ஒரு ஆள் அவங்க பின்னாடி ஃபாலோ பண்ற மாதிரி இருக்குதுன்னு ஃபீல் பண்ணவும் வேகமா அவங்க காருக்குள்ள போறாங்க. அப்ப கார் எடுக்கலாம் ட்ரை பண்ண அப்ப காரோட ஏசி வென்டிலேட்டர் மூலமா ஒரு கேஸ் வெளியில வரவும் மின்னால மூச்சு விட முடியல. கார்ல இருந்து வெளியில போலான்னு நினைச்சாலும் கார் லாக் ஆயிடுச்சு. அப்ப என்னதான் பண்றதுன்னு தெரியாம இருக்க திடீர்னு யாரோ காரோட கண்ணாடியை ஓடிச்சு மின்ன காப்பாத்துறாங்க. யாருன்னு பார்த்தா டூஜனோட டிரைவர் தான். மின் சிம் கேலரி பத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்றது டூஜனுக்கு தெரிய வந்திருக்கவும் பாட்டிமாவால எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாதுன்னு தான் டிரைவர் மூலமா டூஜனை ஃபாலோ பண்ண சொல்லிருப்பான். இப்ப அந்த டிரைவரும் மின்ன காப்பாத்தி டூஜன் இருக்க இடத்த கூட்டிட்டு வர நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னல இந்த கேஸ்ல இருந்து தள்ளிடுன கொரியால ஒன்னு தவறவும் நிறைய வக்கீல் இருக்காங்க, அவங்க யாராவது இந்த கேஸ வாதாடட்டும் சொல்ல. அதுக்கு மின்னு கோவப்படுறாங்க. என்ன விடவும் திறமசலான ப்ராசிக்யூட்டர் நிறைய பேர் இருக்கலாம், ஆனா அவங்க யாருக்கும் சூனியாங்க எதிர்க்கிற தைரியம் இல்ல. அதோட டூஜன் நான் எதுக்காக இந்த கேஸ்ல இவ்வளவு தீவிரமா இருக்கேன் தெரியுமா, பணத்துக்காகவோ புகழுக்காகவோ இல்ல, அந்த குற்றவாளி ஒன்னும் கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்கான், அது யாருன்னு தான் கண்டுபிடிக்க ட்ரை பண்றேன், அப்பதான் வருங்காலத்தால அவனால உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்னு சொல்ல. டூஜன் மின்னோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு மின் கண்டிப்பா இதுல இருந்து பின்வாங்க போறதுன்னு அதுக்கு அடுத்த நாள் பாட்டியமாவை மீட் பண்ணி சிம் கேலரியை சீஸ் பண்ணி அங்க இருக்கிற டாக்குமெண்ட்ல என்கொயரிக்காக கூட்ட போனது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் பாட்டியமா. ஆனா அவங்க என்கொயரிக்காக வந்தது நீங்க பண்ண இல்லீகல் டிரான்சாக்சனை கண்டுபிடிக்கிறதுக்காக இல்ல, தாத்தாவை என்னையும் கொலை பண்ணி யார் தான் ட்ரை பண்றாங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக, அதுக்கான ஆதாரம் இன்னும் என்கிட்ட தான் இருக்கு, அந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியக்கூடாதுன்னா இனிமேல் ப்ராசிக்யூட்டர் மின்னோட உயிருக்கு எந்த ஒரு ஆபத்து வரக்கூடாது, நீங்க அவங்களை தொல்லையும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவன் பாட்டியை பிளாக்மெயில் பண்ணவும் பாட்டியமாவுக்கும் வேற வழி இல்லாம டூஜின் சொன்னதுக்கு சம்மதிக்கிறாங்க. இப்ப மின்ன தான் காட்டுறாங்க ப்ராசிக்யூட்டர் மின் அவங்க ஆபீஸ்ல இருக்கும் போது சில ஃபேக்ஸ் எல்லாம் வருது. என்னன்னு செக் பண்ணி பார்த்தா சிம் கேலரி மூலமா பாட்டிமா எவ்வளவு பணத்தை டிரான்சாக்சன் பண்ணிருக்காங்க, அதுல பிளாக் மணி எவ்வளவு ஒயிட் மணியா மாத்திருக்காங்கன்னு எல்லா தகவல்களும் இருக்கு. மின்னுக்கும் சந்தேகம், நம்ம கிட்ட கொண்டு வந்த ஃபைல இன்னும் செக் பண்ணி பார்க்கல, அதுக்குள்ள இந்த டீடைல்ஸ் எல்லாம் எப்படி சிம் கேலர்ல இருந்து நமக்கு வந்திருக்குன்னு யோசிக்கவும் இதுக்கெல்லாம் காரணம் டூஜன் தான். அவன் டிரைவர் மூலமா சிம் கேலரோட ஓனருக்கு நிறைய பணத்தை கொடுத்து பாட்டிமா கொடுத்த இல்லீகல் டிரான்சாக்சனான டீடைல் எல்லாம் கலெக்ட் பண்ணி அதை ப்ராசிக்யூட்டர் ஆபீஸ்க்கு அனுப்பியிருப்பான். அதை செக் பண்ணி பார்த்தா மின்னும் அதிகமான டிரான்சாக்சனை பாட்டிமா தான் பண்ணிருக்காங்கன்னு தெரியவும் அவங்களுக்கு கால் பண்ணி ஒரு கொலை கேஸ் சம்பந்தமா அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ண வேண்டியது இருக்கு, உங்களால வர முடியுமான்னு கேட்க பாட்டிமாவும் சரியான டைம் கிடைக்கும் போது நான் வரதா சொல்லி சமாளிச்சுட்டு பயந்து போய் உடனே டூஜனுக்கு கால் பண்ணி என்ன இன்வெஸ்டிகேஷனுக்காக ப்ராசிக்யூட்டர் ஆபீஸ்ல இருந்து வர சொல்லியிருக்காங்க, அடுத்து நான் என்னதான் பண்றதுன்னு கேட்க அதுக்கு டூஜனும் எனக்கு தேவையானதை நீங்க கொடுத்தா உங்களுக்கு நான் உதவி பண்றதா சொல்லவும் பாட்டிமாவும் புரிஞ்சுக்கிறாங்க. தான் பேர்ல இருக்க இன்சூரன்ஸ் கம்பெனியோட 17% பங்குக்காக தான் டூஜன் இதெல்லாம் பண்றதா, அதனால வேற வழி இல்லாம அந்த பங்குகளை டூஜனுக்கு தர சம்மதிக்கவும் இந்த விஷயங்களோட மத்த பசங்களுக்கு தெரிய வராது. ரெண்டாவது பையனும் மூணாவது பொண்ணு அம்மா வந்து மீட் பண்றாங்க. அம்மா நீங்க என்ன காரியம் பண்ணிருக்கீங்கன்னு தெரியுதா, சூனியாங்கோட இன்சூரன்ஸ் கம்பெனி பங்குகளை அந்த டூஜனுக்கு தந்திருக்கீங்க, உங்க பசங்களுக்கு கூட தராம அதுக்கான காரணம் என்னன்னு கேட்கவும் ஆனா பாட்டிமா எந்த ஒரு பதிலும் சொல்லாம அமைதியா இருக்க. அப்பதான் ஜின்னோட மனைவி மின்னும் ஜின் கிட்ட எல்லா உண்மையும் சொல்றாங்க. பாட்டிமா டூஜனுக்கு பங்குகளை தரதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு எனக்கு தெரியும், ஏன்னா பாட்டிமா தான் தாத்தாவையும் டூஜனையும் கொலை பண்ண ட்ரை பண்ணாங்க, அதை வச்சுதான் அவன் பிளாக்மெயில் பண்ணிருக்கணும்னு சொல்ல. இது எல்லாமே ஜின் மூலமா உங்க அப்பாவுக்கு தெரிய வர அங்க அம்மாவை பார்க்க வராரு. அப்பாவை கொலை முயற்சி போனது நீங்க தான் கேட்கவும் அம்மா இந்த உண்மை தான் பையனுக்கும் தெரிஞ்சிருச்சுன்னு புரிஞ்சுக்கிறாங்க. இது எல்லாத்தையும் பசங்களுக்காக தான் நான் பண்ணேன், உங்களுக்காக தான் பண்ணேன், மத்த ரெண்டு பேரும் அதை புரிஞ்சுக்காட்டினாலும் பரவாயில்ல, மூத்தவன் நீ அதை புரிஞ்சுக்கணும், ஏன்னா உனக்கு சேர வேண்டிய அதிகாரம் அந்த டூஜனோட கையில போகக்கூடாதுன்னு நினைச்சேன், அதுக்காக தான் விருப்பமே இல்லைனாலும் உன் அப்பாவை கூட நான் கொலை பண்ண நினைச்சேன்னு சொல்லவும் அம்மா உங்க வழியை நான் புரிஞ்சுக்கிறேன், நீங்க எப்படி ஒரு வழியில இருக்கீங்களோ அதே வழியில தான் நானும் இருக்கேன், நீங்க பெத்த பிள்ளைக்கு அதிகாரம் வாங்கி தர நீங்க முயற்சி பண்ணீங்க, என் பையனுக்கு அதிகாரம் கிடைக்கணுங்கிறதுக்காக நானும் போராடிதான் ஆகணும்னு சொல்லிட்டு தான் அம்மாவுக்கு எதிராகவே போக முயற்சி பண்றான். அதுக்காக மின்ன வந்து மீட் பண்ணி சேர்மனும் டூஜனும் போன காருக்கு நடந்தது விபத்துல அது ஒரு கொலை முயற்சி, இதை பண்ணது தன்னோட அம்மா தான் சொல்ல, அதுக்கு எதுவும் எவிடன்ஸ் இருக்கான்னு கேட்டா என்கிட்ட எந்த ஒரு எவிடன்ஸ் இல்ல, ஆனா என் தம்பி பையன் டூஜின் கிட்ட அதுக்கான எவிடன்ஸ் இருக்கதா சொல்ல. மின் டூஜினை கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க, ஆனா டூஜின் கால் அட்டன் பண்ணல. அதே நேரத்துல மின் கண்டிப்பா பாட்டிமாவை விட மாட்டாங்கன்னு அவங்களை காப்பாத்துறதுக்காக அவன் அப்பா மூலம்
மூலமா ஏற்பட்டு கூட்டிட்டு போக சொல்லவும். அப்ப டூஜனோட அப்பாவோ, என்னால உங்க நிலைமைய புரிஞ்சுக்க முடியுதுமா? இதெல்லாம் நீங்க பெத்த பிள்ளைக்காக தானே பண்ணீங்க. நானும் உன்னை என் பிள்ளை மாதிரிதான் வளர்த்தேன். அப்படி இல்லம்மா, நீங்க என்ன வளர்க்கும் போதே நான் உங்க பிள்ளை இல்லனும் சூர்யாங்க ஆசைப்படக்கூடாதுன்னு நினைச்சிருக்கீங்க. அதை நான் சின்ன வயசுலயே புரிஞ்சுக்கிட்டேமா. அதனாலதான் அப்பாவை விட்டும் குடும்பத்தை விட்டும் சூர்யாங்க விட்டும் தள்ளி போனேன். என் வாழ்க்கையும் ஏன் இஷ்டத்துக்கே வாழ ஆரம்பிச்சேன். இப்ப கூட உங்க நிலைமையை புரிஞ்சுக்க காரணம் என்னன்னு தெரியுமா? ஏன்னா நீங்க உங்க பசங்களுக்கு ஆசைப்படத்தை கொடுக்க விரும்பினீங்க. அதுதான் நானும் பண்ண விரும்புறேன். ஆனா என் பையன் ஆசைப்படுறதை கொடுக்கற அளவு என்கிட்ட திறமை இல்லைன்னு சொல்லி வருத்தப்படவும், அதெல்லாம் பாட்டி மாமன் கேட்டு தான் பண்ணது தப்புன்னு நினைச்சு அழ ஆரம்பிக்கவும். இப்ப நம்ம ஹீரோயின் ப்ராசிக்யூட்டர் மின்னதான் காட்டுறாங்க. அவங்க கோலிக்ஸ் மூலமா பாட்டி மாவ பத்தி சில தகவல் கிடைச்சிருக்கு. அந்த தகவல்ல பாட்டிமா சவுத் கொரியா விட்டு போனதாவும், போறதுக்கு முன்னாடி அவங்க கண்ட்ரோல் தான் சூன்யாங் இன்சூரன்ஸ் கம்பெனியோட சில பங்குகளை டூஜின் பேர்ல மாத்தினதாவும் தெரிய வர மீண்டும் புரிஞ்சுக்கிறாங்க. டூஜின் இந்த பங்குகளுக்காக தான் பாட்டிமாவை காப்பாத்தி தப்பிக்க விட்டுருக்காங்க. அதனால டூஜினை வந்து மீட் பண்ணி, இந்த கேஸ் நான் இன்வெஸ்டிகேஷன் பண்றது பணத்துக்காகவும் புகழுக்காகவும் இல்லைன்னு தெரியும், அது உனக்காகவும் தான் தெரியும். அப்ப எதுக்காக பாட்டிமாவை தப்பிக்க விட்டேன் அந்த பங்குகளுக்காகவான்னு கேட்க டூஜினும், எனக்கு ஒரே ஒரு தடவை மட்டும் வாய்ப்பு கூட மொத்த சூன்யாங் என் கண்ட்ரோலுக்கு வந்துட்டா போதும், அதுக்கப்புறம் எந்த ஒரு தப்பு நடக்காதுன்னு சொல்ல. இல்ல டூஜின், கண்டிப்பா அது உனால முடியாது. அந்த பதவி உனக்கு கிடைச்சா அதை காப்பாத்துறதுக்காகவே நீ இப்ப இருக்கவும் கேவலமான ஒருத்தனா மாறுவேன்னு சொல்லிட்டு மின் அங்க இருந்து கோவப்பட்டு போகவும், இப்ப ஜின்னியோட மனைவி மின்னையும் தான் கட்டுறாங்க. ஜின்ன அவன் மனைவி கிட்ட வந்து, பாட்டிமா தாத்தாவையே கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க, அதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன் உனக்கு வந்தா நீ என்ன பண்ணுவேன்னு கேட்க, சூன்யாங் என் பையனுக்கு சொந்தமாக்க நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு பிரெக்னன்சி கிட்ட காட்டவும், இப்ப மின் பிரெக்னண்டா இருக்காங்க, ஜின்ன அப்பாவாக போறங்கிற சந்தோஷத்துல இருக்கவும், அதுக்கு அடுத்த நாள் அவன் அப்பாவை தான் மீட் பண்ண வரா. மூத்த பையன் இப்ப கவலையில இருக்காரு. ஏன்னா பாட்டிமா போறதுக்கு முன்னாடி அவங்க பங்குகள் எல்லாத்தையுமே டூஜினு கொடுத்திருப்பாங்க. அதை பயன்படுத்தி டூஜின் எதுவும் இன்சூரன்ஸ் கம்பெனியோ சிஇஓ ஆயிடுவான் பயத்துல இருக்கும் போது, அப்ப மின் தான், அப்பா நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டியதுல, ஏன்னா நடக்க போற இந்த கேம்ல ஜோக்கர் ஏன் பக்கா இருக்கிறதா சொல்லி இதை ஒரு பிளான் பண்ண. ஜின் என்னதான் பிளான் பண்ணிருப்பான், அதுல இருந்து டூஜின் எப்படிதான் தப்பிக்க போறான்னு அடுத்த வர வீடியோல பாப்போம்.